ஒரு சாமியாரு அவருடைய பயோடேட்டா என்ன எது அவரோட பேர் என்னன்னு கேட்டேன் பேர் அது பேர் என்ன சொன்னீங்க எந்த மாவட்டம் புதுக்கோட்டை புதுக்கோட்டை மாவட்டமா ஆமா ஆமா சொந்த ஊர் ரெட்டையாளம் புதுக்கோட்டை மாவட்டத்துக்குள்ள ரெட்டையாளம் வந்து எங்க ஊர் பக்கத்துல சொல்றோம் எங்க ஊர் பக்கத்துல மாவடி கோட்டை அறந்தாங்கி வெங்கடேஸ்வரன் 12 வருஷத்துக்கு முன்னாடி உன்னால நடக்க முடியாது ஏன் சமந்துகிட்ட தெரிஞ்ச அப்படி நடக்க முடியாம அதுக்குத்தான் உன்னை பெட்டிக்கு போட்டிருக்கேன் எதுக்கு உன்னை காட்டி கொடுக்கத்தான் காட்டி கொடுக்கல என்னை செருப்புட்டு அடிக்கிறது
பேசி வேஸ்ட் பேச வேண்டியது அங்க இரு பாப்பா எங்க சொல்லு பாப்பா என்ன சொல்லு பாப்போம். சின்ன வயசுல நீ வரும்போது உங்க அப்பா உன்னை கூட்டு வருவார் ஜான். அவங்க அப்பா பேர் என்ன? இருவர்றேன் விடக்கூடாது இன்னைக்கு. அப்பா பேர் தமிழன். எது? எந்த ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டு இருந்தாங்க அவங்க. பேரையே மாத்தி விட்டீங்க. உன்ன என்ன பண்றது? இதுல ஒரு அவங்க அப்பா கூட்டு வந்தாலும் என்னை நீ ஒண்ணும் பண்ண முடியாது. நீ ஒண்ணும் பிறந்ததுக்கு உனக்கு மேடைய பத்தி ஒண்ணுமே தெரியாது. யாருக்கு சார்? அவருக்கு சார். உனக்கா நினைச்சேன். அப்படி இருந்தோம் மேடைக்கு நான் அழைத்து சென்று சோறு உன்னால சாப்பிட முடியாதுப்பா. ஏன்? வாய் இல்லையா? வாய் அடப்பு. நான் ஊட்டி ஊட்டி விடுவேன். முந்திரி பருப்பு இருக்கா? முந்திரி பருப்பு. எவன்டாவே அப்ப விலவாசி கூட பாதம் பருப்பு நான் வாங்கல. நீங்க வேற பப்புடாக நினைக்கிறாங்க. அப்படிலாம் உன தூக்கிட்டு போய் வளர்த்தவன் கள்ளி சரி காட்டரும. எத்தனை மேடையில நீ என்னை செருப்புட்டு அடிச்சிருப்ப? ஊத்த மாதிரி ஊத்துக்கிட்டு புதே உடம்பு பூரா கருப்பா இருக்கா? ரோமம் சொல்லி பூதி வாட ஆக்காதீங்க. நம்ம வாயில சொன்னேன் நீ எப்படி தேனை கழி வேண்டியது. ஆனா இன்னைக்கு அந்த தடம் எல்லாம் மசாலா முளைச்சிருச்சுப்பா. முளைச்சிருச்சு. முளைக்கும் முளைக்கும் இப்ப புடிக்கிற எல்லாத்தையும் மொத்தம் முளைச்சு. சரி சரி அவனும் வந்துட்டேன் நெருங்கி பொம்மை விட்ட மதன மாதிரி. இந்த வேலையில நீ உள்ளே பவுடர் போடும்போது சொன்ன என்ன? எங்க அண்ணே அன்பாலயம் கட்டுறேன், பெரிய உதவி பண்றேன். மேடைக்கு வந்தா நான் ஒரு கோமாளின்னு சொல்லிட்டான். மண்ணு மேடை அப்படித்தான் நடிப்பேன். உங்களுக்கு எல்லாமே தெரியுமுங்க. ஏன்னா இந்த வேஷத்துக்கான படிப்பு நீங்க படிச்சவங்க. திடீர்னு கீரன் ஒரு சீதர் அண்ணன் மாதிரி வருவேன். யூடியூப்ல கட் பண்ணிடுற அந்த அண்ணன் ஏற்கனவே என் மேல கவண்டார். நான் முதலே சொல்லிட்டேன் அது ஒண்ணும் கிடையாது. அது அண்ணன் மாதிரி வர்றது நல்லதுதானே? ஆமா ஆமா. ஆனா ஊனா பள்ளிக்கூடம் அப்பத்தா சொல்லியது நாங்களுக்கு பள்ளி மடம் இருடா. அப்படி சொல்லு சிங்கக்குட்டி. வாயில வந்த வசனம் பத்து வருஷத்துக்கு என்னை அசைக்க முடியாது. நான் என்ன பெரிய கழுத்துனா? என் சிசியனா? எல்லாமே உங்களுக்கு தெரியுமுங்க. இந்த மேடையில வெங்கடேஸ்வரனா நானா? ஆனா நீங்க செய்துட்டா உங்களுக்கு காசு கொடுக்கறது நான் தான். நீ தோத்து போயிட்டா யார்கிட்ட காசு வாங்க? அதெல்லாம் ஊர நாங்க நேரம் வாங்கிட்டு கிளம்பி ஒண்ணு விட்டுட்டு நேர அட்வான்ஸ் வரைக்கும் நீ வந்துட்டியா? சரி அப்ப நான் ராங் நம்பர் சார். எதுக்கு கொஞ்சம் தள்ளி வை. இல்ல இல்ல அது இருக்கட்டும். அது ஒண்ணும் பிரச்சனை. அது ஒண்ணும் பண்ணாது. அதெல்லாம் விட முடியாது. பெரியாதான் நீ யாருன்னு பாட்டு புதுக்கோட்டையா? நீ என்ன சொன்ன? ராமநாதபுரமா? இன்னைக்கு பாத்துக்க சார் மாவட்டத்துல நீ இந்த மாவட்டமான்னு கேட்ட போதுல எங்க இருக்கிறது மாவட்டம் எங்க ஊர்னு கேட்டுக்கிட்டு இருந்த அப்பா வேற மாத்தி சொல்லிக்கிட்டு இருக்கிற ஜௌரியத்துக்கு இன்னைக்கு ஒண்ணு விடுற மாதிரி முடிவு இல்லை. இன்னைக்கு அவருக்கு என்ன தெரியும் சொல்லுங்க. உனக்கு என்ன தெரியும் முதல்ல? இந்த மேடை எத்தனை அப்பயே அளந்துட்டேன். ஆனா ஒண்ணு கேள்விப்பட்டேன், அது உண்மையா இருக்கும். ஒரு வேளை சொல்ல முடியாது. நீ பேசினாலும் பேசுவ. நீ வந்து 18 பிராணம் எல்லாம் பேசி 19வது பிராணம் ஒண்ணு கண்டுபிடிச்சு வச்சிருக்கியாமுல்ல. பேசுவியோ? எங்க 19 சொந்தமா வந்து இங்க எழுதுனே. இங்க எந்த எழுதுனாடு இருக்குல்ல? ஒருத்தநாடு எங்க இருக்குது? அதத்தான் இருக்குல்ல. இருக்குது ஊர் இருக்காது. அது அங்கிட்டு இருக்குது. அது அங்க நான் உட்காந்து புளிய மரத்துல உட்காந்து எழுதுனேன். என்ன எழுதுனேன்?
பத்தொன்பதாவது புராணம் எழுதி இருக்கு. இன்னைக்கு அதை எடுத்து இதிகாசம் எத்தனை இதிகாசம்? அதான் உனக்கு தான் தெரியும், எங்களுக்கு என்ன தெரியும்? உன்ட்ட கேக்குற மூணா நாளா எல்லாத்தையும் கரைச்சு குடிச்சு வச்சிருக்கேன். நீ எத்தனைவா ரெண்டா? ஏய் நீ சொல்லி நான் பெரிய ஆளாக வேண்டாம், நிறுத்து மேனும் பேச்ச. நல்லா டெவலப் ஆகுறடா, கானகத்தில் பாட்டு பாடும் சாமியாரையா அப்படின்னு நான் சொல்லிட்டாலே குதிச்சு போயிருக்கேன்னு அர்த்தம். குதிச்சு போயிருக்கேன்னு அர்த்தமா? உங்கள்கிட்ட அரிசியை போட்டு வடிச்சு விட்டுப்போம். இங்க பாப்பண்ணு யாருன்னு பாரு. வயசு செட்ல என்னப்பா நீ பேசிக்கிட்டே இருக்க? என்னப்பா வாய்க்கு வந்த வசனம் ஆண்டு 12 வருஷம் அப்படித்தானே ஊரை ஏமாத்துறேன். புதுசா கேட்ச் பண்றேன். சூப்பர், நீ பாடு முதல்ல பாடியாக பாடுவேன்.
அப்படியே பாடு. இசைத்தமே பாடு அப்புறம் என்ன நீ பேர் வட்டினாலும் பரவாயில்ல பாட. ஏப்பா அப்படி பாட நடத்த நான் நாரதர் வாட்டு பண்ணப்பா. இவ்வளவு ஹார்ட் ஒர்க் நான் பண்ணதில்லப்பா. வாழ்க்கையிலே பண்ணிருக்க மாட்டே. நீ அரைஞ்சு எப்பயுமே தண்ணீரு எதுக்கு பாடணும்னா அவரு பாடுவாப்பிலையா? அப்ப நம்ம வயதான் தூக்க வச்சல பேச்சு விட்டியா? தூக்க வச்சு பேசுறா இல்லையே கொஞ்ச நேரம் உட்காந்துருப்போம். இல்ல அவன் இருந்து வச்ச மாதிரி அப்ப இருந்து தொடர அண்ணன் என்னைக்குடா வாங்கினே பாடி ஆகணுமா? அண்ணன் பாடி ஆகிறது நீ எதுக்குடாப்பா? அண்ணன் பாடி ஆகிறப்பா. ஆனா அதே பாட வாங்கிட்டு போறேன் போறாங்கட்டு உழஞ்சு போக. அப்படி பாடிருந்தா தான் முத்துச்சிரி போய் சாப்பிட்டு போனடா சூப்பர் சிங்கர்ல. அவன் அவன் எங்கிட்ட முதல் பாட வேண்டாப்பா அண்ணனுக்கு லேசா இரும்ப. இன்னைக்கு அண்ணன் வரும்போது கஷாயம் குடிச்சேன் போய் தொடர நாசப்பத்தவன். என்ன கஷாயம் ஏப்பா நீ போப்பா? யாரு விட்டா இந்த வருஷம் பூரா நல்ல வசமா மாட்டி இருக்கிற. அப்படியா நீ வரும்போது ஊட ஒரு ஸ்கிரீனை கட்டிடுவேன். அடே இதுக்கு வா ஐயா. வணக்கம் ஐயா. இளசி நிக்கிறீங்களா? வாங்கய்யா. பொழுதனைக்கும் போற வர்ற நேரம் திருவாரூர் நடந்துதான் தொண்டிய தாண்டி இருப்ப. யாரும் தொண்டிய தாண்டி கடல்ல இருக்க தொண்டிய என்ன வேலை பெரிய உற்சாப கம்மிங்க ஐயா? வணக்கம் அவன் எப்படி என்ன கதை பண்ணாம போக மாட்டேன். அவன் புருவம் துடிக்குது பத்தியா? நான் பேசவா? என்ன சலவசமா வெச்சு மாத்திரை சாப்பிடியா? இருமலுமா? சாதாரண இருமனாரு உங்க மேனி புண்ணாகதா வாங்கி உடனே அமுதாச்சா பீம்பா. எப்ப இது என்ன பட விளம்பரமா? எப்ப தாண்டா போவ? அவனா வாடாச்சு நீ புதிய வச்சாம வணக்கம். தலைப்புச் செய்திகள். ஒப்புடம் கமலம் உபசதி துண்மை பேசி உப்புழா கூழ்வார்த்தான் என்பதே அமிர்தமாகும். முப்பழமோடு வாழ்ந்த முகங்கடு திருவாவா இந்த பிய பசியனோடு கடும் பசியாகும் தானே என்பது முதுமொழி. அந்த முறையிலே மோப்பக் குழையும் அணிச்சும் உகந்திருந்து நோக்க குழையும் விருந்து என்று சொன்னார்கள் பேர் பிறந்த வரவேற்பு. எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணம் வந்தாரை வாழ வைக்கக்கூடிய தமிழ்நாடு. விருந்தோம்பலுக்கு பெயர் போனது உபச்சாரம் செய்தவராயிரம் தமிழை இளம் தேடி வந்தால்
உபச்சாரம் செய்வது தமிழன் உறவு. அப்படி தமிழ் குடிகளை பிறந்ததாங்கள் வந்தவரை எப்படி வரவேற்க வேண்டும் என்கின்ற நியதி இருந்திருக்க வேண்டும். யார் நம்முடைய இடத்தை நாடி வந்தாலும் அவர்களுக்கு தக்க முறையிலே உபசரிப்பு வழங்குவதே தமிழருடைய பெருமையாக இருந்திருக்க வேண்டும். ஆனால் அதை தாங்கள் மறந்து தாங்கள் யார், எதற்காக இந்த இடத்திற்கு வந்தீர் என்பதை கேட்டிருக்க வேண்டும் தாங்கள். ஆனால் வந்தவரை அவமரியாதை செய்து அடுத்த வருடத்திலே பேசிக் கொண்டிருப்பது எவ்வளவு பெரிய தவறு என்பதை தாங்கள் அறியாதவராக இருக்கிறீர்கள். பேசிக்கிட்டு இருக்கீங்கல்ல, பேசுங்க. பிறர் பேசும்போது நீங்க பேசும்போது நான் உங்களை குறுக்க தொந்தரவு பண்ணா குறுக்க நான் வரப்ப தொந்தரவு பண்ணனா இல்லங்கய்யா. அறிவாழிக்கு எது அழகு, பிறரை பேச விட்டு பேசுவது அழகு. நான் பேசிக்கிட்டு இருக்கேன்ல, நான் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது குறுக்க பேசுவது மிகப்பெரிய தவறு, அதை உணராமல் நான் பேசிட்டு இருக்கேன். நான் பேசி முடிச்சுறேன், உங்களுக்குன்னு ஒரு காலம் இருக்கு, அதை அறிஞ்சு செயல்படணும். கவையாகி கும்பாகி காட்டகத்தை நிற்கும் அவை என்ன நண்பரும் சபை நடுவே நீட்டோலை வாசியான் என்றான் குறிப்பறிய மாட்டாளமே நண்பரம் என்று சொன்னார். படர்ந்த கிளைகளோடும் கொம்பு அத சேருதான போட்டேன். எதுக்கு உன்னை சொல்ல சொன்னா நானு இல்ல பேசிட்டு இருக்க, நான் சொல்ல சொன்னா உங்களை ஏதாவது உங்களை ஏதாவது இடையில பேசணும்னா இல்ல சரின்னு சொல்லிக்கணும், நான் சொல்றது ஆமோதிக்க ஏதாவது சொல்லணும். அறந்த கிளைகளோடும் கொம்புகளோடும் காட்டிலே நிற்பது அல்ல மரம் கற்றோர் குடி. இல்ல டீசா விட போறாங்களே, நானும் போலாமா ஐயா என்னை அழைத்தீர்களா? கற்றோர் குடி இருக்கக்கூடிய அவைகளே எவனொருவன் ஐயா குறிப்பிட கற்றோர் கூட இருக்கக்கூடிய அவைகளை எவனொருவன் குறிப்பறியாமல் இருக்கின்றானோ அவனே நல்ல மரம் என்று சொன்னார்கள். அதுபோல ஒரு மரம் என்ன மரம், ஆத்தி மரமா அகத்தி மரமா முருங்க மரம்? நான் பேசுறேன், நீங்க பேசுறேன். நீ பேசுங்க, டான்ஸ் பாவாடை மடிச்சு கொடுத்துட்டோம். லேசா பொடி தோன பிள்ளமாயிட்டா. ஏன் சிரிக்கிறீங்க ஐயா, நகைச்சுவையா இருக்கா? இதெல்லாம் ஒரு வாரமா படிச்சதுதான். அப்ப ரங்கசாமி இங்க வந்துட்டான். ரங்கசாமி கொண்டாட்டி நிற மாசம் பிரசவத்துக்கு ஆளே இல்ல. பேசிட்டீங்க, உங்க பேரு ஐயா? உங்க பேரு சோன. பாப்பா பேரு சோன. வீட்டுல ஒரு காலத்துல கஞ்சிக்கு வேலை பார்த்தேன். பாப்பா பேரு அப்பா என்னப்பா பெரியப்பா இருக்கும்போது ஒண்ணு நீ பேசு நல்ல விதமா, நல்ல கருத்துக்களை சொல்றமா நீங்க பேசுங்க. கருத்து சொல்ல என்ன பேச விடுங்க. இல்லையா கருத்துதானே வாய முடியா நிறைய மாதிரி என்ன சொல்லிட்டு இருந்த உங்கள்கிட்ட? புராணம் தெரியும், இதிகாசம் தெரியும், ஏன் அவருக்கு என்ன தெரியும் அப்படின்னா உனக்கு என்ன தெரியும்? எல்லாமே தெரியும். எதிர்த்து வீட்டுல சண்டை போன போது பக்கத்து வீட்டுக்காரன் தோண்டி விட்டு போவானா அப்படின்னு எங்க ஊர்ல சொன்னாங்க. என்ன தெரியும்? புராணம் தெரியுமா, இதிகாசம் தெரியுமா? இதிகாசம் எத்தனை தெரியுமா உங்களுக்கு? தெரியும். எத்தனை? ரெண்டா மூணா? இருங்க, கேள்விக்கு கேள்வி பதிலாகாது. ராமகிருஷ்ணா நல்லா புரிஞ்சுக்கணும். என் பேரு என்ன? என் பேரை சொல்ற அளவுக்கு வளர்ந்துட்டீங்களா? என்ன பிசாம இருக்க? பிசா பீசா அப்படின்னு ஒரு சரி உங்கட்டுல மழை இரண்டு. என்னென்ன? ராமாயணம் மற்றொன்று மகாபாரதம். பலே சபாஸ் மணி ரெண்டே ஆச்சுல படிச்சிருப்பாரு போல இருக்கே. நீங்க ரெண்டே உள்ள இருந்தே மூணே ஆச்சுல கொஞ்சம் மைண்ட் வேலை செய்யும். ராமாயணத்தை எழுதியாரு சிலேட்லயா பென்சில் இல்லையா? இந்த உலகிற்கு கொடுத்தவர் யாருன்னு கேட்டேன். இவர் தான்
ஒரு பேர் என்ன மூலவர் என்ன என்னது பேர் என்ன என்னன்னா உங்கள்ட கேட்குறேன் அதான் அவர் பேர் என்னன்னு கேட்குறேன் கேட்குறேன் உங்கள்ட்ட அப்படி சொல்லு ராமாயணத்தை எழுதினவர் வால்மீகி எந்த மொழியில எந்த மொழியில எழுதினாரு முத எழுதும் போது இந்தியில எழுதினாரு அப்புறம் டிரான்ஸ்ஃபர் பண்ணி இது கேரளா மொழிக்கு வந்தாங்க தேவையில்லாதப்ப தேவையில்லாம அவங்களுக்கு அது தேவையில்லாத மொழியில தமிழ் மொழியில எழுதினார் யார் எழுதியது தமிழ்ல அத உங்க வாயால சொல்லணும் தமிழ்ல எழுதியது யாரு கை தட்டுங்கப்பா தம்பி தமிழ் மொழியில எழுதியது யாருங்க தமிழன் கம்பர் சபாஸ் நீ பாப்புன் போடுவே கம்பருக்கு முன்னாடி ஒருத்தர் எழுதினார் அவர் யார் எழுதினா விம்பர் அம்பரா கம்பருக்கு முன்னாடி ஒருத்தர் எழுதினார் எப்படி கண்டுபிடிச்ச மத்திய அண்ணே அண்ணே பிள்ளைக்கு சொல்லு கம்பருக்கு முன்னாடி ஒருத்தர் எழுதினார் ஆமா அவர் யார் அவர் பேர் என்ன அதான் நானும் கேக்குறேன் இவரு உனக்கு சொல்லி கொடுத்த ஆச்சியாவது கேளு மயான காண்டத்துல வரக்கூடியவர் சரி விஸ்வாமித்ரர் அவங்க எல்லாம் கேட்டாங்க அவங்க அன்னைக்கு வந்து டயர்டா இருக்கு எழுத முடியாது புலவர் முனிவருக்கும் புலவருக்கும் வித்தியாசம் இருக்கு மூத்தாள் குரண்டி சுப்பிரமணி கட்ட போன இடத்துல பாதுரோல் நடிப்பார் அவர்ல சின்னசாமி கந்தசாமி அவங்களும் இல்ல மாறுநாட்டு கருப்பு சாமிக்கு தெரியுமியா யாரு எழுதுனான் அவருக்கு தெரியும் உனக்கு தெரியுமா தெரியாதா சொல்லுங்க வெட்டிய தலைகளை ஒட்ட பாடினார்தான் ஆள் கூத்தர் ஒட்ட கூத்தர் அப்படிங்கிற பேர் பெற்றார் ராமாயணத்தை மகாபாரதம் அப்படி சொல்லும் போது டிவியில விளம்பரம் போட்டுருவாங்க சின்ன வயசுல பார்த்தது யாரு எழுதியதுன்னு இந்த பக்கம் அடிக்கிறது ஏதுவாக்க மாட்டேங்க தெரியுமா ஒரு பொண்டாட்டி பஞ்சாலி அது வந்துருச்சா சேனைய புடிச்சு உறிஞ்சாங்க துகில் உறிந்தான் துச்சாதனன் துகில் துரியோதனுடைய அவையில சேலை அவுக்கவே முடியல கண்ணனுடைய பாருங்க கண்ணன் கொடுத்துக்கிட்டே இருந்தார் துணிய மகாபாரதத்துல எழுதினவர் அப்ப எழுதினவர் யாரு அவ ஐயாவுக்கு தெரியுமா கேட்டு போயிட்டாரு மகாபாரதம் மிகப்பெரிய ஒரு போர் இங்கிட்ட அங்கிட்ட சாகுறாங்க என்ன கேக்குறோம் சட்டைக்கு அளவு எடுக்கிறியாப்பா சொல்லுங்க மகாபாரதம் கட்டைய வச்சு வாயில எடுத்து சொல்லியா அப்படித்தான் இடிக்கு வந்தாங்க போர்ல கட்டையை வச்சா அது ஒரு சண்டை இருக்கு மகாபாரதத்தை யாரு எழுதி என்னட்டா அதுக்கு பதில் சொல்லியா அதே சொல்லுங்க என்ன சொல்ற
இந்த ஒண்ணு மட்டும் நீங்க சொல்லுங்க. இது பெரிய குவெஸ்டினா இருக்கு. சின்னதாங்க இருக்கு. ரெண்டு ரெண்டு எத்தனைங்களே டக்குன்னு சொல்லுவேன். நாலு வியாசர் சொல்ல விநாயக பெருமாள் எழுதினார் நேர்மலையில். வியாசகரா? வியாசகர் இல்ல, வியாசர்னு பேர் அவருக்கு. நான் வாசர் நாசர். தும்பிக்கை உடைந்து விட்டது. தும்பிக்கை கடவுள். இந்த லட்சணத்துல நான் அதை பேசிப்படுவேன், நான் இதை பேசிப்படுவேன், நான் அப்படி பண்ணிப்படுவேன். ஏன் இந்த வெற்றி பந்தா? இல்ல இல்ல ஆடியன்ஸுக்காக தமிழ்ல பேசு. ஏன் உனக்கு என்ன? நீ என்ன நீங்க வந்து போட்டிருக்க வேஷம் முனி தாங்கள் வந்து எங்களுக்கு மட்டும் கிடையாது முனிவர், பூலோகம் அனைத்து லோகம் போடக்கூடிய ஆயகளை 64 உருப்பொழிங்கு போடுவான். என் உள்ளத்து இருப்பொழிங்கு வராது. விட உருப்படிய தேய்க்க போனியா? என்ன சொன்ன? ஆயக்கலைகள் 64 ஏய உணர்வுக்கு மீன் நம்மை தூய உருப்பொழிங்கு போல்வாரேன், உள்ளத்து இருப்பொழிங்கு வாராது இடர் அப்படின்னு சொன்னேன். இவர் பேசுனது யாருக்கா புரிஞ்சா? எல்லா மொழியும் நீங்க போறீங்க, அதனால உங்களுக்கு எல்லா மொழியும் தெரியும். தமிழ்லயா பேசுறேன். ஆயக்கலைகள் 64 ஏய உணர்விக்கும் என் நம்மை தூய உருப்பொழிங்கு போல்வார், என் உள்ளத்து இருப்பொழிங்கு வராது இடர். தமிழ்தான் அது. தமிழா? தமிழ் எழுத்துக்கள் மட்டும் தமிழ் எழுத்துக்கள். தமிழ் எழுத்து 12 நீ சொல்லணும். அவங்க தப்பா சொல்றாங்க. 230 அதை நான் சொல்ல மாட்டேன். 247 எழுத்துக்கள். சரியா சொன்னீங்க. எப்படியே எங்க ஆத்தா காப்பாத்தி விட்டு சென்னை. 247 எழுத்துக்கள் தமிழ் எழுத்துக்கள். உயிர் எழுத்து, மெய் எழுத்து 18, உயிர்மை எழுத்து கமான் சொல்லுங்க. அவங்கள சொல்ல சொல்றேன். நீ சொல்லியா? அவங்கள சொல்லுவாங்க. என்ன வந்து சண்டை வர்றேன்னு? அப்புறம் எதுக்கு இன்னும் வரைக்கும் உட்காந்துருக்கீ? எல்லாரும் உங்க நம்பித்தானே நான் வர்றேன். பவுடர் போட்டு ஆயுத எழுத்து 1, உயிர்மை எழுத்து என்ன? மேடைக்கு வந்தா இந்த கதைக்கு என்ன சம்பந்தமோ அதை மட்டும்தான் பேசணும். 10 முன்னாடி வந்த உனால நடக்க கூட முடியாது. நீ பேபி முடியாது. குட்டி பாப்பான்னு சம்பந்தமான விஷயம் என்ன பேசணும்? நன்றி மறப்பது தங்களுடைய பேரை இனிமே ஏதாவது பேசுவியா? அப்பா அம்மா வச்ச பேர்
அம்மா சிலிண்டர் மக அடுப்பு பேரம்பேத்தி ஸ்டவ் என்ன அழுத்து விடுத்துருக்க நான் கேட்டதுக்கு பதில் சொல்றேன் என்ன முட்டாப்பா சம்பந்தமில்லா பேசுறேன் பிறந்தது யாருக்குன்னு அம்மாவு யார் அம்மாவுக்கு எங்க அம்மாவுக்கு யாரு போன வருது சார் யார் அம்மாவுக்கு எங்க அம்மாவுக்கு உனக்கே சந்தேகம் வந்துருச்சு ஒரு பெண்மகள் எப்பொழுது தாய் ஆகிறாள் தெரியுமா மாங்கல்யம் தந்து நான் தாய் எப்ப ஆகிறான் கர்ப்பவதியான கர்ப்பவதி சொல்றீங்களா அப்புறம் என்ன கர்ப்பவதி ஆனா தாயா ஒரு மகவை பெற்றெடுத்தான் தாயாகிறான் பரியாமா இருக்கு பாவம் பாக்குறேன் காசு வாங்காம போறீங்களா வேற ஒண்ணு இல்ல கார் எடுத்துக்கிட்டு போயிடறேன் சாமி தரீங்க காசு வேணாம் கார் எடுத்துட்டு வேற ஒண்ணு இல்ல காண்டாக்ட் பண்ணி புதுக்கோட்டில இருந்து மொத்தமா எல்லாரும் போட்டு நம்ம ஒத்தாள் கூட புள்ளா கொண்டுகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவோம் எங்க அண்ணன் தானே என்ன அப்ப அந்த மாதிரி தன்மைதான் சரி அது இருக்கட்டும் இருக்கட்டும் மாயா ஒரு பெண்மகள் எப்பொழுது தாயாகிறன்னா பிள்ளையை இந்த உலகத்துக்கு பெற்றெடுத்த பிறகுதான் அவளுக்கு தாய்ங்கிற தன்மை அப்பதான் அவள் அம்மா அப்படிங்கிற ஒரு தன்மை அவளுக்கு வருது இந்த குழந்தை கூப்பிடும் சரியா ஏன் அழுகுற இல்ல குழந்தை கூப்பிடும் போது அது அழுகும் அப்பதான் அம்மாங்கிற பெருமை அவளுக்கு ஒரு பெண்மை கிடைக்கும் அப்பதான் கிடைக்கும் சரியா அப்ப நீ பிறந்தது யாருக்கு அம்மா அதனாலதான் யார் அம்மாக்குன்னு கேக்குறேன் நீ பிறந்தாதான் அவள் அம்மா அப்பாவோட மனைவி அப்பாவா சித்தி அப்பாங்கிற தாள ஒரு ஆண்மகனுக்கு எப்ப கிடைக்குது ஒரு இது ஒரு எட்டு போயிட்டு வரவா பதில் சொல்லு அம்மா வந்து அப்பா இப்பதான் சொன்ன நீ பிறந்ததுனாலதான் அவர் ரெண்டு பேரும் அப்பா அம்மா நீ பிறந்தது யாருக்கு அதை சொல்லு ஒரு ஆண் மகளும் ஒரு பெண் மகளும்